ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் யூடியூப் சேனல் எம்ஜிஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் வரலாறு. பொங்கல் என்பது தமிழக மற்றும் தமிழர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொராசிஸ் போன்ற நாடுகளில் இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் பழமை வாய்ந்த பண்டிகையாகும். முக்கியமாக தமிழர்கள் மத்தியில் பொங்கல் மிகவும் பிரபலமான கலாச்சார விழாவாக திகழ்கிறது. கிமு 200 கிமு 300 இல் பொங்கல் என்பது சமஸ்கிருத புராணம் மற்றும் திராவிட அறுவடை பண்டிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்று முன்னோர்கள் பொங்கல் சங்க காலத்தில் தை நீராடல் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட தை நீராடல்தான் இன்று பொங்கலாக கொண்டாடப்படுகிறது என்றும், அந்த காலத்தில் பெண்கள் தை நீராடலின் போது பாவை நோன்பு விரதத்தை கடைபிடித்து வந்தனர் என்றும் கூறப்படுகிறது. பல்லவர் காலத்தில் பல்லவர்களின் காலமான கிபி 400 கிபி 800க்கு இடையில் பொங்கல் மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. மழையும் வளமும் செழிக்க வேண்டி வணங்கி இளம் பெண்கள் விரதம் இருந்து வந்தனர். அதிகாலையில் எழுந்து குளித்து கடவுள் வழிபாடு நடத்தியும் வந்துள்ளனர். உழவர் திருநாள். உழைக்கும் மக்கள் அனைவரும் தங்களின் உழைப்பிற்கு உதவிகரமாக விளங்கிய கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவே தைப்பொங்கல் விழா உழவர் திருநாளாக கருதப்படுகிறது. தைப்பொங்கல் 4 நாள் விழாவாக உலகிலுள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை. போகி தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று, அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. கிரிகோரியன் நாட்காட்டியின்படி வழக்கமாக இப்பண்டிகை ஜனவரி 13 கொண்டாடப்படும். ஆனால் சில ஆண்டுகளில் ஜனவரி 14 கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் இறுதி நாளையே போகி பண்டிகையாக தமிழ் நாட்காட்டியில் குறிப்பிடுகிறார்கள். பரவலாக போகி பண்டிகை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டு எரியும் நாளாக கருதப்படுகிறது. பழைய துயரங்களை அழித்து போக்கும் இப்பண்டிகையை போகி என்றனர். போகி என்ற அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்ற பெயரும் உண்டு. கடந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லும் நாள் போகி பண்டிகையாகும். வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். இவற்றோடு பழைய பழக்கங்கள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும், மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மையாக்குதல் போன்ற செயல்பாடுகளை இப்பண்டிகை பிரதிபலிக்கிறது. பெரும் பொங்கல், மகர சங்கராந்தி மற்றும் லோரி எனப்படும் பண்டிகைக்கு முந்தைய நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். போகி அன்று வீட்டின் முன்வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி, திலகமிட்டு, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, குங்குமம் வைத்து, தேங்காய் உடைத்து, கற்பூரம் காட்டி தெய்வத்தை வணங்குவார்கள். போகி பண்டிகையின் போது போலி, வடை, பாயசம், முச்சி, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவை இறைவனுக்கு படைக்கப்படும். தைப்பொங்கல் வரலாறு. தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற பழமொழியும் தமிழர்களால் இன்றுவரை நம்பப்படுகிறது. பொங்கல் என்பது தமிழர்களால் தை மாதம் முதல் நாள் தொடங்கி 4 நாட்களுக்கு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா ஆகும். ஆடி மாதத்தில் பயிரிட்ட பயிர்கள் நல்ல விளைச்சலை தை மாதம் தரும். இதில் அறுவடை செய்த நெல்லின் அரிசியை பச்சரிசி கொண்டு பால், சர்க்கரை வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை மற்றும் ஏலக்காய் சேர்த்து புது பானை புது அடுப்பில் கொதிக்கவிட்டு பொங்கும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரிய பகவானுக்கு மாட்டுக்கும் படைத்து நாமும் பகிர்ந்து உண்ணுவதே பொங்கல் விழாவின் தனிச்சிறப்பாகும். பொங்கல் படையலில் முக்கியமாக மஞ்சள் கொத்து, கரும்பு, புத்தரிசி, பனங்கிழங்கு, நம்முடைய குடிவழி காய்கறிகள், குறிப்பாக அவரை, உடலை, கத்திரி, வாழை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவை மற்றும் பச்சை நெற்களை அரைத்து தவிடு நீக்காமல் தண்ணீர் சேர்த்து வைக்கப்படும் பருப்பு குழம்புடன் படையலிடுவதும் வழக்கத்தில் உள்ளது. மேலும் பொங்கலன்று தமிழர்கள் அனைவரும் சைவ வகை உணவுகளையே உண்கின்றனர். தைப்பொங்கல் விழாவானது தமிழர்களின் தேசிய விழாவாக பலர் கருதுகின்றனர். உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. நீர்வளம் கொண்ட இடங்களில் 3 வேளாண்மை நடக்கும். நீர் வளமில்லா இடங்களில் மழை நீர்த்தேக்கத்தால் ஒரு வேளாண்மைதான் விளைக்க முடியும். ஆகவே மார்கழி அல்லது தை மாத அறுவடை நாடெங்கும் நிகழும். பொங்கு என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் எனப் பொருள்படும்.
பொங்கல் பொங்குவதால் பொங்கல் விழாவை தமிழர் என்னும் இனக்குழு தொடர்பான விழா என்று தெளிவாக உணர முடிகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவை என்பதை கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கவும்.